வணக்கம் வெல்கம் டு மியூசிக் மெட்லி இன்னைக்கு மியூசிக் மெட்லி வந்து அப்படியே செம்ம ஜாலியா இருக்க போது அதுக்கு ரீசன் நம்மள ஒருத்தர் வந்து இன்னைக்கு கெஸ்டா வந்திருக்காங்க இவரை வந்து நம்பவர் சொல்லலாம் தெய்வம் சொல்லலாம் எங்க தலைவா அப்படின்னு சொல்லலாம் அம்பலைக்கும் பொம்பளைக்கும் அவசரம் அத காதல்னு சொல்லுறாங்க அனைவரும் காதல் ஒரு கண்ணா மூச்சு கலபரும் அது எப்போதுமே போதையான நிலபரும் அப்போ நானும் பொண்ணு ஒத்துமையா இருந்துச்சு காதலில் உலகத்தைய மறந்துச்சு அது வாழ்ந்த போதிலும் இல்லை இறந்த போதிலும் அது பிரிஞ்சதே இல்லை அது மறைஞ்சதே இல்லை என்ன ஜோடி ஜோடியா இங்க சுத்தி வருண்டா அதை துப்புக்கும் போதெல்லாம் என் நெஞ்சு வலி

இல்லை அன்னைக்கு கூட ஒருத்தவங்க பேசும்பொழுது சார் நானும் தெய்வமேனு பேசலான்ட்டு இருக்கேன் சார் ஏன் அப்படின்னாக்கா இல்லை அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்குது டக்குன்னு அவங்க என்ன சிந்தனையில் இருப்பாங்க இப்போ ஏதாவது ஒரு டென்ஷனில் கூட இருக்கலாம் அப்படி ஒரு ஃபோன் பேசும்போது தெய்வமேடாக்கா டக்குன்னு நமக்கு அப்புறம் ஒரு ஒரு எனர்ஜி ஆகிடுது இல்லையா அதுக்காகவே அப்படி ஒரு புதுசாக ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சி அது வடிவேல் சார் தேர்ந்து வந்தது என் தெய்வமே அந்த மாதிரி ஒரு தெய்வமேன்னு சொல்ல ஆரம்பிச்சு அது கடைசியில் செம்ம ஜாலியாக இப்போ நம்ம ஃபீல்டுல ஃபுல்லாவே சினிமா ஃபீல்டுல ஃபுல்லாகவே எங்க பார்த்தாலும் எல்லாருமே இப்ப நான் போன் அடிச்சுனா அவங்களும் தெய்வமேம்பாங்க நானும் தெய்வமேம்பேன் இப்படி மாத்தி மாத்தி தெய்வமேனு பேசி கடைசியில நீங்களும் உங்களையும் நான் வந்து சொல்ல வச்சிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த பாட்டு எல்லாம் பாடி மழையை வந்து வர வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இவர் பேசிட்டே இருக்காரு மழை வந்துட்டே இருக்கு தெரியுமா அப்படி இல்லை ஆக்சுவலா அமிர்த சொல்லிட்டு ஒரு ராகம் இருக்குது அந்த ராகத்துல மழை வரும் அப்படின்னு சொல்லி பெரியவர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதனால ஒரு வேலை பேசும்பொழுதே எப்பா நீ பாடுற மாதிரி தான்டா இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதாவது மழைகளை வருதா என்னன்னு தெரியல ஆசீர்வாதம் பண்றாருன்னு நினைக்கிறேன் வருணம் பகவான் இருந்தாலும் நம்ம மழைக்கு சேர்த்தே பாடிடுவான் இதுல என்ன இருக்குது ஊதுங்கடா கொம்பு கொட்டுங்காடா உருமி மேலும் அட தட்டுங்காடா தவுள் சத்தம் அட வேளந்தான் வந்திருக்க நம்ம மியூசிக் மெட்லி நிகழ்ச்சியில வேளந்தா பாட வந்திருக்க நம்ம வேளந்தா வந்திருக்க அட மியூசிக் மேலடி நிகழ்ச்சியில ஏ டண்டனக்கா டண்டன்னக்கா தவளடி ஒரு வெற்றிதானே தோல்விக்கெல்லாம் பதிலடி தலவாழ எலமேல இல மேல அட தட போடலாம் அடிங்க ஒரு புடிபுடி பாசாகி வந்துட்டான் பங்கு இப்போ ஊருக்குள்ளி வந்தாண்டா கிங்கு பாசாகி வந்துட்டாம் பங்கு இப்ப ஊருக்குள் இவன் தாண்டா ட்ரெண்டு அடடா அப்படி பாட்டுல ரிக்ஸ் எல்லாம் வேற லெவல்ல தெரிக்குது அப்படியே உங்களுடைய பாட்டுக்கு அதாவது நாட்டுப்புற பாடல்களை நீங்க பாடும் பாடும்போதெல்லாம் எழுதுவீங்க சினிமாக்குமே வந்து பண்ணிருக்கீங்க ஆமா இப்ப இந்த பாடல் வேலைன்ற ஒரு படத்துல நான் எழுதுனதுதான் முகேன் ஹீரோவா இருக்காரு நம்ம பிரபு சார் ஹீரோ இதை நடிக்கிறார் அதுல அப்பாவா அதுக்கப்புறம் நம்ம சூரிய அண்ணன் பெரிய ஒரு பட்டலங்கள் நடிக்கிற ஒரு படம் வேளன்னு சொல்லிவிட்டு நல்லா அதில் நான் எழுதி பாடின பாட்டு தான் அந்த சாங்கு நம்ம இங்கேயும் இங்கேயும் இங்கே காவலே அந்த மியூசிக் டைரக்டர் தான் அவர் அதாவது ஓபி சுந்தர்னு சொல்லிட்டு அவருடைய இசையில நான் பாடின அந்த பாட்டு இப்போ தான் ஆடியோ ரிலீஸ் ஆகி அனிருத் சார் தான் ரிலீஸ் பண்ண அந்த பாட்டு நல்லா போயிட்டுருக்குது ஜாலியாக அதனால் நம்மளுடைய எக்ஸ்க்ளூசிவாக வந்து நம்மளுடைய மேடலிக்காக ஒரு நாலு வரி பாடி ஆரம்பிப்போமே அப்படின்ட்டு அதில் நம்மள்தல்லாம் அப்படி சேர்த்துக்கிட்டேன்

அந்த கண்ணாடியும் கடுப்பு ஆனது நாங்குப்புற காப்பாடுத்து கடந்த என்ன குதிரம இல்ல ஏத்து விட்டாய ஒன்னும் சொல்லாம உசுர தொட்டாய மனச இனிக்க வச்ச மிட்டாய நீமிட்டாய்த்த சொல்லால என் உசுரெடுத்து வச்சு கிட்டாரட்ட கண்ணாலு என்ன தின்னாடா பச்சை தண்ணி போன் அட சொம்புக்குள்ள ஊத்தி வச்சி நித்தங்குடிச்சே என்ன கொன்னாடா இப்ப வந்து அதே மெலடியில கூட பாடலாம் பவுடர் தப்பா தீண்டு போனதே அந்த கண்ணாடியும் கடுப்பு ஆனதே அப்படின்னு பாட்டை முடிஞ்சு போச்சு ஏன் பாப்பா ஒரு டாட்டா பாத்தீங்க அது ரிதத்துக்காக அதாவது தான் ஒரு பாட்டை வந்து ஸ்பீடு மெலடினு ஆக்கிறது ஒரு நாட்டுப்புற சிங்கரால் எல்லா விதமான பாடல்களும் பாட முடியும் அப்படின்றதுல ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா கண்டிப்பா இருந்தால் தானே நம்ம வந்து இங்க சர்வை பண்ண முடியும் இல்லைன்னா டாட்டா பாய்பான்னு சொல்லிட்டு அணிச்சு விட்டுருவாங்க பதிமூணு வருஷமா வந்து இன்னைக்கு ஜாலியாக என்ஜாய் பண்றோம் அப்படின்னாக்க இந்த மியூசிக் ஜேர்னி தான் இந்த நாட்டுப்புற பாடல்கள் தான் இது வந்து எப்பயுமே வந்து நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய அங்கீகாரம் அவங்க பாடின பாடல்களை நம்ம கேட்டு 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 அதுக்கப்புறம் அப்படியே இந்த கிராமிய பாடல்களுக்கு நம்மளும் வந்து நம்மளால் முடிஞ்ச இந்த பாடல்களை கலைகளை மக்களுக்கு கொண்டு போய் செலுத்தணும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஜேர்னி ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க சார் உங்களை மாதிரி நிறைய கலைஞர்கள் வரும்போது தான் சார் இந்த கலைக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் யாரும் ஒரு ரெடி பண்ணுறதை வந்து அதை போய் பாடிட்டு ஒரு பாடகராக இருக்கிறத விட ஒரு கலைக்காக நம்ம வாழறோம் இல்லையா அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாளைக்கு எப்பயுமே பேசப்படலை இந்த கலையில் இவங்கெல்லாம் இருந்தாங்கப்பா இந்த கலைக்காகவே இவங்க வாழ்ந்துட்டு போனாங்க இந்த லைஃப்பில் வந்து அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை உண்டு பண்ணினாங்க அப்படிங்கிறதுக்காகவே இந்த கலையை நான் எடுத்தது இல்லைனாக்க நான் வந்து நார்மலாகவே நாட்டுப்புற பாடல்கள் பாடாமல் ஒரு பழைய பாடல்களை பாடியோ இல்லை ஒரு மெலடி சாங்குக்கே என் வாய்ஸை ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அதுதான் நான் பாடுவேன் அப்படிங்கிறதுக்காகவே ஏதோ பண்ணி போயிருந்தேனா கண்டிப்பாக இந்த ஜேர்னி வந்து போய் இருந்திருக்குது அழிஞ்சு வர கலைகள் நாட்டுப்புற கலைகளாக இருந்தாலும் சரி அதில் நம்மளுடைய கிராமிய பாடல்கள்லாம் சரி நம்மளுடைய விவசாய பாடல்கள்லாம் சரி இது எல்லாமே வந்து மக்களுக்காக வந்து நம்ம திரும்ப 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 போய் சேர்க்கும் பொழுது ஒரு நாள் வந்து எல்லாருக்குமே அதை பிடிக்க ஆரம்பிச்சிடும் அது எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பித்த உடனே இந்த பாடல்களும் இந்த கலைகளும் வந்து கண்டிப்பா உலகம் வந்து வளர்ந்து அது ஓங்கி இருக்கும் நாட்டுப்புற கலை எப்பயுமே வந்து அழியாம இருக்கிறதுக்கு எங்களை மாதிரி கலைஞர்களும் முன்னோர் கலைஞர்களும் உருவாக்கிட்டாங்க அதுல பேரும் புகழும் அவங்க அடைகிறாங்க அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சூப்பர் பேசுறோம் பேசுறோம் பேசுறோம்

நம்ம அடுத்தடுத்து இன்னும் நிறையா பாடணும் என்னென்னு அடுத்தடுத்து நிறையா வந்து நமக்கு மக்களுக்கு வந்து நம்ம குரல் கேட்டுகிட்டே இருக்கணும் அவங்க வந்து நம்மளை எப்பயுமே வந்து நம்ம குரலையும் நம்மளையும் அங்கீகரிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஆசை வரைக்கும் வந்து நம்ம நிறையா கிட்டு கொடுக்குறோம் அப்படிலாம் நினச்சதே இல்லை அப்படிலாம் நினச்சிருந்தா அது வந்து நினைக்காது அந்த அந்த மாதிரி நம்ம நினைச்ச நினைச்சாவே அந்த புகழை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டோம்னாவே கண்டிப்பாக அது பெருசாக இருக்காது இறைவன் எத்தனையோ பேருக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அவரு கொடுக்குற ஒரு வாய்ப்பு தான் இதெல்லாம் நமக்கும் சின்னதா வந்து நம்ம குரலுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு அதை நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம் அவ்வளவுதான் ஒழிஞ்சு அப்படிதான் ஒழிஞ்சு மத்தபடி அதை எங்கேயுமே நம்ம பெருசா கொண்டு போய் தலையில வைக்கிறதே கிடையாது நன்றி வந்து முருகனுக்கும் இறைவனுக்கும் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் சூப்பரு இப்போ மற்ற டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் அவங்க அவங்க வேலைக்கு ஏத்த மாதிரி அவங்கள வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க நிறைய வந்து நியூஸ் பாக்குறதா இருக்கட்டும் டெக்னிக்கலா என்ன புதுசா வந்திருக்கிறா அந்த மாதிரி சிங்கர்ஸ்லாம் வந்து அவங்கள எப்படி நீங்க அப்டேட் பண்ணிப்பீங்க இல்ல என்ன பண்ணுவீங்க ஆமா பண்ணணும் அப்படி பண்ணா மட்டும் தான் நம்ம இங்க வந்து ரொம்ப வருஷமா நம்ம நிலைச்சிருக்க முடியும் நிறைய பாட முடியும் இப்ப சாங்ஸ் எல்லாம் நம்ம இப்ப பாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே மாதிரி இப்போ பாடினா அந்த சாங் வந்து ஒன்ஸ் வந்து வாய்ஸ் அப்படியே நின்னுடும் இப்ப எப்படி எஸ் பி வி சார் பாட்டிங்கன்னா அவர் ஒரு சோகமான பாட்டு ஒன்னு நினைச்சே அது ஒரு சவுண்டிங்ல இருக்கும் பாட்டு பாடிச்சே தங்கமே தங்கமே அந்த ஒரு வாய்ஸ் சவுண்ட்ல இருக்கும் அதே மாதிரி அந்த அன்னத்தை அதுக்கப்புறம் வந்து ஒரு மெலடி சாங்னாக்கூக்க அழகா அதனால் இல்லையா தான் அவர் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பாடல்கள் என்னன்னா அந்த வரிக்கு தகுந்த மாதிரி அந்த டியூனுக்கு தகுந்த மாதிரி நம்ம குரலை அடப் பண்ணிக்கணும் இப்போ சங்கீத மேகம் அப்படின்னு இப்ப நான் அதே மாதிரியே எல்லா பாட்டையும் பார்ப்போம் அதே குரல்லே பரஞ்சிக்கலாம் ஐயோ அவருக்கு ஏதாவது ஒன்று ரெண்டு தான் வரும் அப்போ அந்த மாதிரி நம்ம டெவலப் பண்ணிக்கணும் நம்ம அந்த மாதிரி நீங்க பாடி பாடி நம்ம டெவலப் பண்ணலாம் அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பாட்டு ஒரு ஒரு சவுண்டிங்களை பார்ப்போ தான் மதுரை குலுங்கு ஒரு மாதிரி இருக்கும் நாடோடியில் ஆடுங்க கல் மலை மேலே கல்லுருட்டி அந்த கல்லுக்கும் கல்லுக்கும் வடம் போட்டு மதுர கோபுரம் தெரிய கட்டீ நம் மன்னவர் வாரத பாருங்கடி மதுரை குழுங்க நீ நையாண்டி பாட்டு பாடுதீ பறக்க பறக்க நீ போடாத போடு இந்த மண் மல்லிகைப்பூ நம்ம மனசை எடுத்து சொல்லும் வந்து நின்று ரசிக்கிற ஊரு சரோ இந்த தேர இழுத்து செல்லும் வேணாம் வேணாம் அவருக்கு அதுல ஒரு கல்வருக்கு நல்ல அந்த ஒரு பாடல் அந்த ஒரு சவுண்டிங் இருக்கும் ஒத்த சொலால ஒரு மாதிரி இருக்கும் ஒரே வாய்ஸ் தான் ஆனா சவுண்டிங் வந்து வேற மாதிரி இருக்கும் கருப்பு நர்தக்கு ஒரு மாதிரி இருக்கும் சண்டாலி ஒரு மாதிரி ஆமா ஐயோ அது வந்து மெலடி சாபத்தலமா கட்டாந்தர ஒன்னாலதா கம்மக்கர நீராகற செந்தாமர கண்ணாலதா பொங்காமலே சொராகற पुरानी उन्ना பாத்து அம்மி வெச்சதே சசిల్లా செங்கிபுட்டேன் மொத்தமா நீ என்ன சேர நித்தோ நெனப்புக்குள்ள காசங்கி போட்டேன் சொட்டவால குட்டி நானும் திங்கல நீ தொட்டு பேச ரெண்டு நாளா வீடு பாவி புள்ள என்ன நீயும் ஓட அட விட்டன ஆட பார்த்தாரியலடி புரியலடி ஒயிறு விழி மனுஷனை இடுப்புல தூக்குதடி சண்டாரி சண்டிபத்தனூராயி அது அப்புறம் கொஞ்சங்கிலி பாட வச்சா அது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும் கத்தரிப்பு வழக்கு ஒரு மாதிரி இருக்கும் சங்கிலி முங்கிலி ஒரு மாதிரி இருக்கும் ஆம்பளைங்க பொம்பளைங்க ஆசரம் ஒரு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு சாங்குமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் நம்ம வந்து ஒரு சவுண்டிங் கொடுக்கணும் அந்த டியூனுக்கு தகுந்த மாதிரியும் அந்த லிரிக்ஸ் தகுந்த மாதிரியும் அந்த அவங்க என்ன ஸ்கேல்ல ஒரு சாங்கை கம்போஸ் பண்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாய்ஸ் அடாப்ட் பண்ணணும் அப்படி பண்ணும்பொழுதும் நமக்கு வந்து ரொம்ப நாள் நீடிக்கும்லாம் நிறைய பாடல்கள் இட்டு கிடைக்கும் அப்படி இல்லை எப்படி பாடினாலும் இவருக்கு வாய்ஸ் ஒரே மாதிரிதான் இருக்குது அதுல அத கண்டே பிடிக்க முடியல இப்படிதான் இருக்குது அப்படிங்கும்போது என்னன்னாக்கா ஒன்ஸ் ஒரு சாங் ரெண்டு சாங்கோட விட்டு அதுக்கப்புறம் அதுதான் நம்ம என்ன பண்ணணும் நம்மள அதை டெவலப் பண்ணிக்கணும் அதுக்கு காரணம் நிறைய கேட்கணும் நிறைய பாடகர்களுடைய குரல் கேட்கும்போது அவங்க எப்படி ஒரு ஒரு வரிக்கும் அவங்க வந்து தன்னை வந்து அதுக்கு மோல்ட் ஆவுறாங்க அது எப்படி பாடுறாங்க அப்படிங்கறத நம்ம வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது அடி பிச்சு பூ ஒன்ன பார்த்த போ வார்த்த வல்ல ஒன்ன வந்து கெத்தான் அடி கருப்பு நிறம் தலைக்கு உதட்டு சமப்பனைக்கு சில்லறைய சதறிட்டடி ஓ சிரிப்பில் சில்லறைய சதறிட்டடி ஓ கும்ம உதட்ட வச்சு குறுங்க சிரிக்கையில் இதை

ஹாரிஜரா சார் அவருடைய இதில் வேணாம் மச்சா வேணாம் அவருடைய கம்போசிங் அந்த மாதிரி இருக்கும் ஜிவி சார்த்து ஒத்த சொல்லலை கருப்பு நகையும் அந்த மாதிரி சாங் வந்து அவருது ஒரு மாதிரி இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு மியூசிக் டைரக்டர்கிட்டையும் நம்ம பாடும்பொழுது ஒவ்வொருத்தவங்களுடைய டியூனுக்கும் அவங்களுடைய ஸ்டைலுக்கும் நம்ம குரல் போய் அங்கே அடாப்ட் ஆகி அங்கே ஓகே ஆனவொடனே அப்பா அந்த ஜ இதுல வந்து ஸ்டைல்ல வந்து அந்த பாடல் பெரும் கரெக்ட் தான் இப்போ நீங்க சொன்னீங்களே இந்த கொஞ்சம் கிளி பாடுச்சு அந்த பாட்டு விஷுவலா பார்த்தா ஒரு லவ் சாங் ஆனா நீங்க வந்து ஒரு மாதிரி அதை பாடி இருப்பீங்க அதை அவங்க இமேஜின் பண்றாங்க பாருங்க இல்லை இந்த மாதிரி டியூன்னு இதுக்கு வந்து இவர் பாருனாதான் கரெக்டா இருக்கும் அது பட் அது லவ் சாகுன்ட்டு நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுல்ல அவ்வளவுதான் அது அது மாதிரி அப்ப நம்ம நிறைய பேருடைய மியூசிக் கேட்கறோம் நிறைய மியூசிக்ல சிங்கர்ஸ் பாடுறதை அவங்க எப்படி ஒரு ஒரு பாட்டுக்கும் ஒரு ஒரு வரிக்கும் உயிர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அதை தாண்டி மற்ற லாங்குவேஜ் சாங்ஸும் நம்ம கேட்கணும் இப்போ ஒரு மலையாளம் பாடும்பொழுது கேட்கணும் நம்ம தெலுங்கு பாடும்போது கேட்கணும் நம்ம இப்போ கன்னடம் பாடல்கள் ஹிந்தி பாடல்கள் இப்போ அவங்க பாடும்பொழுது அவங்க அந்த ஒவ்வொரு வரிக்கும் அர்த்தம் புரிஞ்சு அதை பாடும்பொழுது அவங்க என்ன சவுண்டிங்கில் பிரயோக பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அப்ப அதை நம்ம உள் வாங்கிட்டு நம்மளும் அதை ட்ரை பண்ண போகுது அப்ப என்ன ஆகும்னாக்க ஒரு சாங்குல நமக்கு அமையலாலும் நூறு சாங்ல அமைஞ்சிடும் அப்ப நம்மள வந்து பிராக்டிஸ் பண்ணி நம்ம அதை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்ப டெவலப் பண்ண டெவலப் பண்ண கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஒரு சாங் அப்படி அமையும் லாக் லாக்காயிடும் நம்ம வாய்ஸ் ஆஹ் அந்த சாங்குக்கு இவர் வாய்ஸ் நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு பத்து பாட்டு நமக்கு ஒரு பாட்டு அப்படியே நீங்க அங்க போய் பாடும் போதெல்லாம் நீங்க வாய்ஸ் மாடுலேஷன்லாம் எல்லாம் கொடுப்பீங்களா லைக் இது சொல்றீங்க நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணட்டுமா அந்த மாதிரி ட்ரை பண்ணோன்னு கொடுத்து கண்டிப்பா ஆனா என்ன ஒரு விஷயம்னாக்க அப்படி பண்ணா கூட சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இல்ல சார் எங்களுக்கு உங்களுடைய வேல்முருகன் வாய்ஸ் தான் எங்களுடைய வேல்முருகன் வாய்ஸ் தான் அத கேட்டாதான் எங்களுக்கு அந்த எனர்ஜியே வரும் அப்படின்றவாங்க சில பேர் வந்து இல்ல சார் இந்த சவுண்டிங்ல பாடுங்க சார் ஒரு டிஃப்ரெண்டாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம வந்து எந்த ஸ்கேல்ல அவங்க கம்போஸ் பண்றாங்களோ அந்த ஸ்கேலுக்கு நம்ம குரல் மாறணும் இப்ப வந்து கீழே பாடும்போது உன்னத்தா நினைக்கையில ராத்திரி தூக்கம் இல்லை கண்ணு ரெண்டும் கலங்குதடி உறவு கையோடி இந்த தான் நான் பாடி இருப்பேன் பா ஆடுங்காடா அது பாடி இருப்பேன் உன்னத்த நின்னைக்கையும் இல்லை அதுவும் பாடி இருப்பேன் இதே கானா ஸ்டைல அது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும் அது சவுண்டிங் அது என்னன்னா ரொம்ப லோல கம்போஸ் பண்ணாலும் அந்த பாட்டை பாடும்போது நம்ம வாய்ஸ் வந்து கொஞ்சம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கணும் ஹைல பாடினாலும் கேட்குறது நல்லா இருக்கணும் இவருக்கு ஹைல தான் நல்லா இருக்குது கீழே நல்லா இல்ல இல்லை கீழே பாடும்போது நல்லா இருக்கு ஹைல நல்லா இல்ல அப்படின்னா கூட கஷ்டம் தான் அதனால ஒரு ஒரு லாங் டிராவல் பண்ணணும் இந்த மியூசிக் ஜேர்னில அப்படின்னா நம்ம நிறைய விஷயத்தை கத்துக்கணும் அது கத்துக்கிறது நல்லது ஓகே சரி உங்க குரல் வளத்தை நீங்க வந்து பாதுகாக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்றீங்க என்ன பாதுகாக்கலன்னு வெனா கேளுங்க நான் இது வரையும் பாதுகாத்தது இல்லையா நான் உண்மையாவே சொல்றேன் இது வரையும் பிராக்டிஸ் பண்ணது இல்ல பாதுகாத்தது இல்ல இஞ்சி கஷாயம் குடிக்கணும் பூண்டு கசாயம் குடிக்கணும் ஆட்பாட்டு குடிக்கணும் அந்த மாதிரிலாம் எது எனக்குலாம் வந்து அந்த வரைமுறையே கிடையாது அந்த கணக்கு வழக்கே கிடையாது எது குடித்தாலும் சாப்பிடுறது எங்க வேணாலும் காட்டில் வளர்ந்த இருந்தாங்க தண்ணி ஊத்தாம வளர்ந்தது நம்மளாம் தண்ணியே தேவையில்லை அந்த மரத்துக்கு அதனால தானா வளர்ந்த மரங்கள் அதனால நான் நாலு பேர் நிழலில் வந்து நின்றுட்டு களைப்பாரிட்டு போனாவே சந்தோஷங்கிற மாதிரி பாடுனா பாட்டை கேட்டுட்டு சந்தோஷப்பட்டாவே போதுங்கிற மாதிரி அப்படி போயிட்டு இருக்கு ஆனால் ப்ராக்டிஸும் வேணும் இருந்தாதான் வந்து அவங்க இசையமைப்பாளர்கள் சொல்லி கொடுக்கும் பொழுது நம்ம கேட்டு அதை அழகா திரும்ப உள்வாங்கி வாங்கி ஈஸியா இருக்கும் கண்டிப்பா அது ப்ராக்டிஸும் வேணும் ஆனால் நான் இருந்தாலும் பெருசா அதுக்காகலாம் ஸ்பென்ட் பண்றதுல நான் பண்ணணும் நீ இப்படியே இருங்க ஆக்சுவலி இதுவே சூப்பரா போயிட்டு இருக்கு காத்தாடி போல நானு ஒன்னிக்க சுத்துறனே அருவா போல நீ முறப்பா நடக்காத தன நானா கொஞ்சம் வேணும் நானும் அருவா போல நீ முறப்பா நடக்கிறியே பத்தைக்கும் திட்டக்கும் அனுப்ப நிக்காத கத்தரிப்புழகி கரையா பொட்டழகி கலரு சுவையாட்டோம் உன்னோட நினப்பு அடியே சொட்டங்கள் அடையில புடிக்கிதுக்கு இருக்கு வரப்பு மிசக்காரா வத்தாத பசக்காரா உன்னை நான் கட்டிக்கிறேன் ஒரு முன்னால என்ன

ஒரு அஞ்சு ஆறு படங்கள் பாடி இது வரைக்குமே நான் சாரை வந்து பெருசா பக்கத்துல கூட நின்று நான் பேசுறது போவேன் பாடுவேன் சப்போஸ் கேட்டுட்டு நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுவாரு இல்லைண்ணா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க திரும்ப ப்ராக்டிஸ் பண்ண வச்சு பாட வைப்பாங்க அவ்வளோதானே வச்சு பெருசா இன்ன வரைக்குமே இதெல்லாம் அதுலயும் அவங்களெல்லாம் போய் பா பார்த்து பேசுறதுக்கு நானும் ரொம்ப பயப்படுவேன் அதனால அப்படி அமைதியா இருப்பேன் அப்படி பாட சொல்லும்போதும் பாடிட்டு வந்துடுவேன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அனிருத்திச்சல சத்தியம் ஆக்சுவலா அவர் சார் வந்து இந்த சின்ன பிட்டு தான் பாடலாமா பாட முடியுமா சார் சின்ன பிட்டாவது ஒருவரியாவது முதல்ல கொடுங்க சார்னு சொல்லிட்டு பாடுனேன் அது வந்து எப்படின்னா எல்லாம் வந்து ரொம்ப கேஷுவல் டைப் அவங்க நார்மலாவே ஒரு அவங்களுடைய இன்டர்வியூலையோ இல்ல நார்மலாவே ஒருத்தவங்கள பார்க்கும்போது இவங்க வந்து ஜாலி டைப்னு தெரிஞ்சிடும் அதனால அவங்களுக்கு சீக்கிரம் போயிட்டு கனெக்ட் ஆயிரும் ஜிவி சாரும் அது மாதிரிதான் தான் நல்லா பாடினாக்கா ரொம்ப பிடிக்கும் அவரும் அது மாரி தான் அமைதி தான் சார் தானே அவங்களுக்கு மெட்லி சாங் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கொடுத்தாரு அப்போ எதாவது சொன்னார் அவங்களுக்கு நீங்க எப்பவுமே இப்படி பாடி பட் இந்த வந்து அவர் மெட்லியே வந்து அவங்களுக்காக நான் கொடுக்க போறேன் அதெல்லாம் எதுவும் சொல்ல நீ நல்லா பாடின்னா உன் குரல்ல வந்துரும் ட்ரை ட்ரை பண்ணலாம் அப்படின்னாரு சரிங்க சார் அப்படின்னா அப்போ அப்படியே ஆனால் நான் யோசிச்சேன் பாடும்போது இது சார் பாடுற பாட்டாக இருக்குதே அவர் வாய்ஸை பாடினா நல்லாயிருக்குமே நமக்கு சார் வந்து இந்த வாய்ப்பு தராரு அப்படின்னு சொல்லி யோசித்தேன் ஆனால் பட் இருந்தாலும் அவர் ஆரம்பத்தில் ஒத்த சாலையில் பாடும்போதே ஒரு சில இதெல்லாம் சொல்லியிருக்காரு இவர் வாய்ஸ் வேணாலும் மாற்றலாம் ஏன்னா இவர் இது வந்து நிறைய பேர் ஆனால் அவரே என்கிட்ட சொல்லியிருக்காரு நீங்கள் கிராம பாடா இருக்காருன்னு இனிமேல் ஒரு மாதிரி உங்களை முத்திரை குத்தி நீங்கள் இது பண்ணாதீங்க காரணம் என்னென்னா உங்கள் வாய்ஸில் நிறையா ப்ராக்டி இது கொடுக்கலாம் பண்ணலாம் ரெக்கார்ட் பண்ணலாம் நீங்கள் அப்போ தான் நிறைய ஜேர்னல்ஸ் பாட முடியும் அதனால் நீங்கள் தயவு செய்து எங்கேயாவது பாடும்பொழுது எல்லா இதும் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லுங்கள் எல்லா இதுலேயும் நான் பாடுவேன்னு சொல்லுங்க அப்படின்னாரு அப்படி பாடுதான் சண்டாலி நல்ல சாங்கு காலும் ஒன்றை கண்டு ஓடவில்லடி ராவந்தும் கூட கண்ணு ரெண்டும் மூடவில்லடி பாவி புள்ள என்ன நீயும் ஓட விட்டடி தாய் பாசத்தோட என்ன வந்து மோதி புட்டடி

அது பாடி அந்த சாங் வந்து உண்மையிலேயே செம்ம பெப்பியான சாங்கு நம்ம நரேன் சார் நடிச்சது மீனா மேடம்லாம் நடிச்சது பெரிய ஒரு சூப்பரான படம் அந்த படத்துல வந்து எனக்கு அந்த சாங் கொடுத்தாரு ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா அழகான பொண்ணை பார்த்து தேடுங்கடா பாடுங்கடா மச்சாம் பாடுங்கடா பாவாட பின்னால் ஓடுங்கடா குத்த வச்ச எல்லாம் அத்த பொண்ணுதா மத்த பொண்ணு எல்லாம் எங்க மாம பொண்ணுதான் கைத்தட்டி கூப்பிடுத ரெண்டு கண்ணுதா ஆஹ் ஆ பிளாக்கு பேண்ட் மஞ்ச சட்டை போட்டு வந்த சுமையா பக்கம் வந்து பேசினியும் இப்பதான ஜாலியா

இருக்குது சேனலே இருக்குது அதில் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ பாடல்கள் அதாவது உறவுகளை பற்றி நிறைய பாடல்கள் தாயை பற்றி தந்தை பற்றி குழந்தைகளை பற்றி மனைவி பற்றி அக்கா தங்கச்சியை பற்றி அண்ணன் தங்கை உறவை பற்றி இந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்குது அப்படியே ஆல்பம் போயிட்டு இருக்குது அதுக்கப்புறம் வந்து மற்ற ஆல்பம் சாங்ஸ்லயும் வந்து நிறைய நான் பாடியிருக்கேன் அந்த மலேசியா ஆல்பம்லாம் நம்ம நிறைய பண்ணியிருக்கேன் இப்போ கூட ஒரு சாங்ஸ் வந்து நம்ம அருமை அண்ணன் பிரசன்னா அவர் வந்து டைரக்ஷன்ல கணேஷ் அவருடைய மியூசிக்கில் ஒரு சூப்பரான ஒரு பாடல் வரிகள் அதுவும் வந்து நம்ம சிநேகனை நான் எழுதியிருக்காங்க அந்த பாடல் வந்து இப்போ கூடிய சீக்கிரத்தில் பெரிய ஒரு ஆல்பம் பாடலாக வரப்போகுது அந்த சாங் தான் இப்போ நான் பாடிக்கிட்டு இருந்தேன் இருக்கும் இருக்கும்பொழுதே தெய்வம் வந்து ஒரு பெல் அடித்து ஃபோனில் நம்ம ரிங்கை கொடுத்து ஸ்டுடியோவில் பெல் அடித்து அழகாக வந்து லாக் பண்ணிட்டாங்க நான் எப்போல்லாம் உங்களுக்கு ஷூட்காக கேட்குறேன்னா அப்போலாம் நீங்கள் ரெக்கார்டிங்கில் இருக்கீங்க